இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் வழக்கில் எடப்பாடிக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்தது. அப்போது ஓபிஎஸ் பொருளாளராக பதவி உட்பட அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தெல்லாம் நீக்கப்பட்டார். அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டனர். இதில் ஓபிஎஸ் மிகவும் மனமுடிந்து போயிருந்தார். அந்த வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதை விசாரித்தது. இந்த வழக்கில் இன்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்த நிலையில் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கின்றது. பொதுக்குழு செல்லுமென்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பை எடப்பாடி ஆதரவாளர்கள் ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை ராயபுரத்தில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி ஆதரவாளர்கள் பாலாபிஷேகம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பார்த்த பன்னீர் தரப்பு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு வருகின்றதாம். மற்றும் அடுத்து தேர்தலும் நடக்க இருக்கின்ற நிலையில் அதிலும் அதிமுக தரப்பிற்கு வெற்றி கிடைத்தால் அபார வெற்றியை சந்தித்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றவாறாகவே தெரிவித்து வருகின்றனர். நேயர்களே, பன்னீரின் இந்த நிலை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடி வருவது குறித்ததும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.